வணக்கம் காய்ஸ் அண்ட் குட் மார்னிங் எல்லாருக்கும். அண்ட் இன்றைக்கி ரெண்டு நியூஸ் நம்ம பார்த்தலாம், ஒன்று தலை இன்னொன்று தளபதி, ரெண்டுமே பார்த்தலாம். அண்ட் எஸ் வலிமை ஷூட்டிங்ஸ் வந்து சென்னையில் போயிட்டுருக்கு இப்போது. அந்த ஷூட்டிங்கில் வந்து தலை அஜித்துக்கு வந்து அடிபட்டுருச்சு காயம், அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது அஃபீஷியல் தான். அது என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து ஷூட் போய்கிட்டு இருக்கு, அதில் ஒரு பைக் ஃபைட் சீன்ஸ், அதுமே பைக் ரேசிங் சீன்ஸ் உண்டு. ஸோ அதில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் தலை வந்து கீழே விழுந்துட்டார். விழுந்ததில் அவருக்கு வந்து ஷோல்டர் அண்ட் அந்த தோள்பட்டை அப்படின்வாங்களே, ஸோ அந்த ஷோல்டர் அண்ட் அவரது காலில் வந்து அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலும் இது ஒன்றும் பெரிய ஆக்சிடென்ட் கிடையாது, இதால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, ஸோ அவருக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில வாரம் இல்லை ஒரு சில நாள் வந்து கண்டிப்பாக வந்து அஜித் வந்து ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. இப்போது இதுக்கு இப்போ என்னென்னா, வலிமை படத்தோட நெக்ஸ்ட்டு ஷெடியூல், அதாவது நெக்ஸ்ட் ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ராமோஜிவா ஃபிலிம் சிட்டியில் வந்து இப்போ நடக்க போகுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த ஷூட்டிங். ஸோ இதில் வந்து அஜித் வந்து வருவாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரில, பட் வந்து குணம் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி ஃபிலிம் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அவர் வந்து சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் கடவுளை வேண்டிக்குவோம். அண்ட் எஸ் நவ் தளபதி நியூஸ், தளபதி நியூஸ், தளபதி நியூஸ். அண்ட் என்ன தளபதி நியூஸ் அப்படின்னு சொன்னால், மாஸ்டர் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டைரக்டர் சதீஷுக்கு வந்து பேர்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பெருசாக கேக்கெல்லாம் கட் பண்ணி வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து விஜயசேதுபதி அந்த செட்டில் இருந்திருக்காரு. ஸோ அவள் கண்டிப்பாக விஜயசேதுபதி விஜய் ஷூட் தான் அப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அங்கே இருந்திருக்காது. அண்ட் விஜயசேதுபதியில் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, யார் பிறந்தநாள் கொண்டாடினாலும் அவங்களுக்கு வந்து கேக் விட்டுட்டு கட்டி பிடிச்சி கன்னத்தில் கிஸ் பண்ணுவார். ஸோ அதையே வந்து ஆர்ட்ஸ் டைரக்டர் சதீஷுக்கு வந்து விஜயசேதுபதி பண்ணியிருக்காரு. இது எல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்த நம்ம தளபதி போயிட்டு கேட்டிருக்காரு, விஜயசேதுபதி என்னப்பா நமக்கெல்லாம் கிஸ் கிடையாதா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. உடனே விஜயசேதுபதி சிரிச்சுட்டு உங்களுக்கு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி தளபதிக்கு வந்து கிஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து அஃபிஷியல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நிறைய நியூஸ் வந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஹேப்பன்ஸோட ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் லீக் ஆகலை. மேபி இது லீக் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான், அதுவே ஒரு டவுட்டு தான். ஏன்னா அப்படி லீக் பண்ணாங்கன்னா நமக்கு விஜய் சேதுபதியோட அந்த கெட்டப் வந்து நமக்கு தெரிஞ்சிடும், அவர் என்ன கெட்டப்பில் அந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இல்லை ஒரு டீசர் ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். பட் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸும் சரி எல்லாருமே சரி. ஸோ நாங்களும் ஒரு சில பேர்கிட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ்லாம் கேட்டிருக்கோம், அவங்க இருக்குது ஆனால் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போது இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டாலே காப்பிரைட் கிளைம் பண்ணுறாங்க மாஸ்டர் டீம்லேருந்து. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, யாரும் தயவு செஞ்சு ஷூட்டிங் ஸ்பாட்டு பிக்சர்ஸ்லாம் அவசரப்பட்டு போஸ்ட் போடாதீங்க, இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். அண்ட் இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகும். அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் டெய்லர் ரேஞ்சுக்கு எல்லோரும் இந்த ஃபோட்டோஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள், விஜயசேதுபதி கிஸ் கொடுக்குறாரு அண்ட் தளபதி ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இப்போ எனக்கு கிஸ் இல்லையா அப்படின்ற அந்த மூமெண்ட் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். அண்ட் நினச்சி பார்த்துட்டே இருங்க, அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.